ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டை தேடி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் தக்காளி தொக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷு எங்கள் அம்மாவோடைய சிக்னேச்சர் ரெசிபி. அம்மாவோட ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 4 தக்காளி, 5லேருந்து 6 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். நான் இங்கே வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு நாட்டு தக்காளி கிடைக்கல, நான் ஹைப்ரிட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்குங்க. தட்டி வச்சிருக்க பூண்டு, பூண்டு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் தக்காளியை சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். இதில் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளியோடைய தண்ணியிலே தான் இது வேகணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஏன்னா இந்த சைடில் தெறிக்கும், வெளியிலலாம் நல்லா அந்த தக்காளி தண்ணி வந்து தெறிச்சு வரும். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் நடுவில் கிளறி விட்டுருக்கேன். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.